அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பாபாஜி அவர்கள் சொல்ல திரு உயர் திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்களால் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது இது யோக வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வெளிவந்துள்ளது கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் அப்படின்னு நம்ம பாபா சாமிஜி சொல்லியிருக்காரு அதில் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா உடல் பற்றியை கிரியா விஞ்ஞான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருனாக்கா ஒரு உயிர் உற்பத்தி ஆவதற்கு ஆண் பெண் ஆகிய இரு உடல்களிலிருந்து மிக வேகமாக கிட்டத்தட்ட அவர் சொல்கிற கணக்கு பார்த்திங்கனாக்கா மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இவ்வளோ உயிரணுக்கள் தன்னுடன் சேர்ந்து அந்த கர்ப்பப்பையை அடைகிறதாம் அப்படி அந்த கர்ப்பப்பையை அடைந்து அந்த அதே மாதிரி ஆண் பெண் அந்த இரண்டு உடல் அமைப்பின் மூலமாக அந்த கர்ப்பப்பையிலே உயிரணுக்கள் இணைந்து இந்த உடலை அங்கே வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து உடல் என்னும் தோற்றத்தை அங்கே பெற்று திகழ்கிறது இதுவே சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறாரு அப்படியாப்பட்ட அந்த உடலில் இந்த உயிரணுக்களின் கூட்டமைப்பான உடலை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்னு சொல்கிறாரு ஏனாக்கா எந்த ஒரு பொருளை அழிவற்ற நிலைக்கு பிறகு உறுதியான தன்மைக்கு மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ முதலில் அந்த பொருளை பற்றிய முழு சூஷ்மங்களையும் உட்கூறுகளையும் அறிந்தாலன்றி அச்செயலை செய்ய இயலாது இந்த விஷயத்தை எதுக்கு சொல்கிறாங்கனாக்கா இப்போ இந்த உடலை வந்து அழியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லணுன்றதுக்காக மிக நுணுக்கமாக எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஐயா அவருங்க சொல்கிறாங்க மேலும் ஒரு உண்மையானவை ஒரு கிரியா யோகியானவர் மனித உடலின் அத்தனை சூட்சமங்களையும் மிக நுணுக்கமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மருத்துவ மே மேதைகளால் கூட உடல் உறுப்புகளைப் பற்றியும் ரத்த ஞானங்களின் துடிப்புகள் மூலம் நோய் அறியும் தன்மையும் அறிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் சூட்சம உடலாகிய மனோமய கோஷத்தின் தன்மைகளை அறி அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் மாபெரும் மனோதத்துவ நிபுணர்கள் மனதின் செயல்பாட்டினை பதிவுகளின் தன்மையை ஓரளவு அவங்களும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் உடலின் இயக்கங்களையும் உடல் உறுப்புகளின் அறிய மாட்டார்கள் ஆனால் இவர்கள் இருவருமே உயிரின் தன்மையைப் பற்றியும் ஜீவ அணுவாகிய ஆன்மாவின் காந்த மண்டல செயல்பாடுகள் பற்றியும் அதற்குள் உரி உறையும் உயிர் எனும் கரு பற்றியும் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரு முழுமையான கிரியா யோகியானவர் புட புற உடலின் அமைப்புகள் உள் உறுப்புகளின் செயல்பாடுகள் அக உடலான மனோமய கோஷம் என்னும் சூட்சும உடலின் செயல்பாடுகள் இதற்கு மேலாக ஜீவ அணுவாகிய ஆன்மாவின் காந்த மண்டல செயல்பாடுகள் இன்னும் அதனுள் உறையும் உயிர் எனும் கரு பற்றிய இரகசியங்கள் போன்ற மனித பிறப்பின் அத்தனை ரகசியங்களையும் மிக துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் தெளிவாகவும் அறிந்திருத்தல் அவசியமாகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் மேலும் ஒவ்வொரு விஷயங்களையும் பிரித்து ஆராய்ந்து மிக தெளிவாக கூறுகிறேன் ஒவ்வொரு மனித உடலிலும் எட்டு மண்டலங்களை கொண்டதாகும் இதில் கண்ணுக்கு புலப்படுவது ஏழு மண்டலங்களும் கண்ணுக்கு புலப்படாதது ஒரு மண்டலமும் ஆகும் கண்ணுக்கு புலப்படும் ஏழு மண்டலங்களை பற்றி முதலில் கூறுகின்றேன் இவைகள் அடுக்குகள் என்றும் கூறலாம் முதலில் எலும்பில் உள்ள மஞ்சை எனும் மாவு மண்டலம் ரெண்டாவது எலும்பு எனும் கல் மண்டலம் மூணு எலும்பின் மேல் உள்ள ஜவ்வு மண்டலம் நாலு இரத்த நாளங்கள் மற்றும் வாயு நாளங்கள் கொண்ட நரம்பு மண்டலம் அஞ்சு அதன் மேல் இறுக்கமான தசை மண்டலம் ஆறு மேல்தோல் எனும் சதை மண்டலம் ஏழு ரோம மண்டலம் என்று ஏழு அடுக்குகள் உள்ளன இவற்றுக்கு மேலாக ஆகாயம் எனும் பிரபஞ்சத்திற்கும் நம் உடலிற்கும் தொடர்பை உண்டாக்கும் உயிரெனும் கருவனை உள்ளடக்கி இடைவெடாத சுழலும் ஜீவ அணுவின் காந்த சக்தியிலிருந்து உருவாகி உடலின் ஏழு அடுக்குகளையும் தாண்டி உடலை சுற்றி பரவி நிற்கும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு காந்த ஒளி மண்டலமும் கொண்டதே மனித உடலாகும் இப்படி ஏழு மண்டலங்களும் ப்ளஸ் ஒரு காந்த மண்டலம் ஒளி காந்த மண்டலம் அப்படின்னு சேர்ந்தது எட்டு தன்மைகளும் சேர்ந்தது மனித உடல் மட்டுமின்றி இவ்வுலகில் உதிக்கும் எண்ணற்ற ஜீவராசிகளின் உடல்களும் இந்த மண்டலங்களின் ஏற்ற இறக்கங்களை கொண்டே அமைந்துள்ளன எனினும் மனித உடல் உள்ளடக்கிய இந்த ஏழு மண்டல அடுக்குகளும் முறையாக செயல்படுவதை பொறுத்தே ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு வளர்ச்சி உடல் கூறுகள் முதுமை நோய் மரணம் முதலியவைகள் நிகழ்கின்றன மேலே கூறிய முதுமை நோய் மரணம் ஆகிய மூன்று நிலைகளையும் கடந்து இரவாத பெருநிலையினை அடையும் பொருட்டு செயல்படும் ஒரு கிரியா யோகியானவர் இந்த மண்டலங்களின் சூட்சமங்களை முழுமையாக அறிந்தவராகிறார் எனவேதான் ஒரு கிரியா யோகியானவர் தலை சிறந்த மருத்துவ மேதையாகவும் சிறந்த மனோதத்துவ நிபுணராகவும் ஜீவகாந்த சக்தியின் மூலம் இருந்த இடத்திலிருந்தே எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெற்றவராகவும் இன்னும் பல பல திறமைகள் உள்ளவராகவும் விளங்குகிறாருன்னு இந்த உடல் கூறுகளை பற்றி சொல்லிட்டு வர்றாரு மேலும் உடலில் உள்ள எட்டு அடுக்கு மண்டலங்களின் உணர்வுகளின் தூண்டல் நிலையின் மிக நுணுக்கமான செயல்பாடுகளை சொல்லுகிறேன் சொல்லிட்டு ஒரு உடலின் எட்டு வகை அடுக்கான ஜீவ காந்த ஒளி அடுக்கே ஸ்பரிசம் எனும் தொடு உணர்வில் முக்கிய பங்கினை வகிக்கிறது ஒரு உடலை மற்றொரு பொருள் தீண்டுவதற்காக நெருங்கும்பொழுது முதலில் அப்பொருளின் அழுத்தமானது அவ்வுடலை சுற்றியுள்ள காந்த ஒளி மண்டலத்தை தீண்டி ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அவ்வழுத்தமானது அந்த ரோம மண்டலங்களை விழிப்புற செய்கிறது இந்நிலையில் அவ்வுடலில் பரிசமானது பட்டவுடன் அந்த ஸ்பரிசத்தின் தன்மைக்கேற்ப ரோம மண்டலங்களின் வழியாக பாயும் அதிர்வலைகள் தொடுபொருளின் அதிர்வலைகளை கடந்து கலந்து மிற விரைவாக நாலாவது மண்டலமான இரத்த நாளங்களும் வாயு நாளங்களும் பின்னி பிணைந்திருக்கும் நரம்பு மண்டலம் வரை சென்று அங்குள்ள வாயுவின் வழியாக கட்டுப்பட்டு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அணுத்துகள்கள் நிரம்பியுள்ள மூளை என்னும் பகுதிக்கு செல்கிறது அங்கு செல்லும் வரையில் உள்ள செயல்பாடுகளை விஞ்ஞானிகளும் மருத்துவ மேதைகளும் அறிந்திருந்தாலும் அதற்கு மேல் நர நடைபெறும் நுணுக்கமான செயல்பாடுகளை ஒரு மிகச் சிறந்த கிரியா யோகியால் மட்டுமே அறிய முடியும் இவ்வாறு மூளை என்னும் பகுதிக்குச் சென்ற தொடு உணர்வின் அதிர்வலைகள் அங்கு உள்ள அணுக்களில் அணு துகள்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அவ்வதிர்வுகள் ஆன்மாவாகிய ஜீவ அணுவின் சுழற்சி விசையான மனம் எனும் சூட்சம காந்த மண்டலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் மூலம் எண்ணங்களை உருவாக்குகிறது அதன் பின் தான் முன்பே உனக்கு கூறியபடி செயல்பாடுகள் பதிவுகள் விளைவுகள் உருவாகின்றன ஏற்கனவே இதெல்லாம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காரு செயல்பாடுகளை பற்றி விளைவுகள் பற்றி அப்படிலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பரிசம் எனும் தொடு உணர்வின் தன்மை மட்டும் பதிவுகளாக உருவாவதில்லை அதனால் ஏற்படும் விளைவுகள் வேண்டுமானால் பதிவுகளை ஏற்படுத்தலாம் அந்த விளைவு தான் இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு மேலே ஒரு ஹீட்டு இல்லைனாக்கா ஒரு கம்பி வந்து குத்துதுனாக்கா அதன் மூலயமாக அது தொடது எந்த விதமான தன்மைகளும் ஏற்படாது ஆனால் அது அதனுடைய அங்கே ஒரு அழுத்தமான உள்ளே அந்த கம்பி இறங்கிடுச்சினாக்கா அங்கே அதன் மூலமாக ஒரு வழி ஒரு வேதனை வரும்பொழுது அது பதிவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அதனால் ஒன் ஏற்படுகின்ற விளைவு தொடர்கவர்களும் ஒன்றும் இல்லை ஆனால் உள்ளே குத்திடுச்சினாக்க அதனால் விளைவு ஏற்படுதுனாக்கா அது பதிவாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி ஒரு உடலில் பல்வேறு சூட்சம நிலைகளை பற்றி ஐயா பாபாஜையா சொல்லியிருக்காங்க மேலும் பல விஷயங்களை பற்றி பார்க்கலாம்